மிச்சவங்களை நான் விட மாட்டேன். சார், என்ன ஆளைய காணும் சார்? என்ன சார் கதையை படிச்சுட்டு ஃபோன் பண்றேன்னு சொல்லுவீங்க, அப்புறம் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் கால் ஷீட் வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா இன்னும் 5 வருஷத்துக்கு பிசின்னு சொல்லுவானுங்க. திரும்ப வந்து உங்களை பார்த்தா நீ யாருன்னு என்னையே கேட்பீங்க. அடுத்த கதைய பெரிய டைரக்டர் வச்சு படம் பண்ணுவீங்க. ஹீரோயினி வாய்ப்பு அப்பப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு பாடி என் தங்கம் மாமாட்ட அப்பப்ப பாசத்தை கட்டடி, அப்போதாண்டி நிறைய உனக்கு வாய்ப்புகள் வரும். ஏன் மாமனை எப்படிலாம் கவனிக்கிறியோ அதை வச்சு தாண்டி உனக்கு சின்ன வீடு ஈஸியாக வர ரெடி பண்ண முடியும். என்னம்மா டார்லிங், யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் டோர் ஓபன். இங்க யாருமா இருக்கா? நீ வாமா. ஐயோ உள்ள வா. ஐயோ விடுங்க, யாரோ பாக்குறாங்க. இங்க யாருமா இருக்கா? ஐயோ யாரோ இருக்காங்க, விடுங்க. என்னாச்சு என்னாச்சு? யாரு இருக்கு விடுங்க. யாரு யாரு? யாரா? வாட்ச்மேன், நல்லா மூடுல இருக்கிறப்ப என்கிட்டவன் என்னடா மூடு போச்சுடா. ஐயோ போர்வெல்லாம் போத்துக்கிட்டு நல்லா இருந்தனடா சந்தோஷமா. ஐயோ இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்க முடியாதா? நீ ஒன்றும் பயப்படாத, இங்கே யாரும் வரல, நான் இருக்கேன். போன மூடை எப்படி கொண்டு வரது? எவ்வளவு ஒரு அருமையான கதை ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் காசு கொடுங்க சார். கதை எட்டு வந்துருக்கிற காசு வாங்க. அட கூறு கட்ட குண்டா, முதல்ல போனை கூடுறேன். யோ பாஸ், ஃபோன் எடுங்க பாஸ். சோ வேர் இஸ் கால்? ஹலோ பாஸ், எங்க இருக்கீங்க? இங்க ஆபீஸ்ல ஒரே மர்மமா இருக்குது. ஓட்டில என்ன நடக்குதோ தெரிய மாட்டேங்குது. உடனே நீ கிளம்பி வாங்க பாஸ். பாஸ் கேக்குறா?
துரோகம் பண்ண நியாயமா ஒரு பட வாய்ப்பு தவிர கேட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களா? என்னை விட்டுக்கடா, என்னை விட்டுக்கடா, என்னை விட்டுக்கடா. நியாயம் தர்மம் பார்த்தா நம்பர் ஒன்னா இருக்க முடியாது. இன்னொருத்தரோட கதைக்கு 100 கோடி பட்ஜெட். நாங்க வீட்டு போகணும். படைப்பு நான் தான், படைப்பால் நான் தான், உன்ன கொல்ல போறது நான் தான். இந்த உலகத்தில் படைப்பாளனுக்கு எண்ட இல்லை. சமீப காலமாக இந்த டிஸ்கஷன்ல உரையாடும் போது நம்பித்தான் உட்காரம் தூக்கிட்டு கருவை தூக்கிட்டு பிறந்த குழந்தையை தூக்கிட்டேன். கருவத்தில் கன்சீவா இருக்கு. ஒரு மூலக்கதை இது பிள்ளையே பிறந்த பிள்ளை அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டேன். சினிமாவிலே சிந்துகிற பொய்மையான கண்ணீர்களுக்கு மத்தியில் மெய்மையான கண்ணீராக நான் உதவி இயக்குநருடைய கண்ணீரை நான் இங்கே பார்க்கிறேன். நீ ஒரு ஸ்பார்க் ஒன்று போதும் ஒரு ஒரு கதையை ஸ்கிரீன் பிளே பண்ணுறதுக்கு. திருட்டு திருட்டு வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு தாட் வரலாம். ஆனால் ஒரே மாதிரியான தாட் வர்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. கதை என்பது அது கதை அல்ல, அது ஒரு மனிதனின் நிலம், ஒரு மனிதனின் வீடு, ஒரு மனிதனின் வசந்த காலம், ஒரு மனிதனின் அறிவு. இவற்றை எல்லாவற்றையும் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கதை திருட்டு என்பது ஒரு அபகரிப்பு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நடக்குது, யாராவது ஒருத்தன் மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுவான், இவனுக்கு ஏதாவது காசு கொடுத்து தொத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு 1 ரூபா கொடுத்த கூட எனக்கு தேவையில்லை. ஆனால் என்னுடைய கதை தான் அப்படின்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் பட்சத்தில் நீங்கள் எனக்கு 1 ரூபா கொடுக்குறது கூட நான் வாங்கிக்கிறது தேவை. படம் ரிலீஸ் ஆனால் உடனே நான் போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தோன்னே நான் என்ன கதை சொல்லணும் அந்த கதை அப்படி அந்த படத்தில் நான் உருகி உருகி செஞ்ச காட்சிகளை வந்து இன்னொருத்தன் வந்து ரசிக்கும் பொழுது நான் ஒரு அனாதை மாதிரி உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறேன்.